வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பத்தி பல முறை பேசியிருக்கோம். சைனஸ் எதனால ஏற்படுதுன்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் பல பேர் சைனஸை வந்துட்டு நார்மலான சளின்னு நினைச்சிட்டு அலட்சியமா விடுறவங்க இருக்காங்க. சைனஸ்னு தெரிஞ்ச பிறகும் ஓகே அது சீசன் சீசன் தானே வருது, நம்ம தண்ணியில கை வச்சா தானே வருதுன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்றதுக்கான விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்ஸ் சைனஸ் அதிகப்படியா ஆயிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு மாதிரியான அவங்க பிரீத் பண்ணும் போதே ஒரு ஸ்மெல் வர மாதிரியான சென்சேஷன் அவங்களுக்கே இருக்கும். அது மட்டும் இல்லாம சைனஸ் அலட்சியமா விடும்போது அவங்களுக்கு முகத்துல வந்துட்டு நிறைய நர்வ்ஸ் வீக்கன் ஆகிறதுக்கும் ஃபேஷியல் பால்சி வரது வாய்ப்புகள் இருக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க. சோ அதனால எந்த கட்டத்துல நிச்சயம் நம்ம சைனஸ்க்கான ட்ரீட்மென்ட் எடுத்தே ஆகணும், எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதை பத்தி சொல்லுங்க. இப்போ கண்டிப்பா இப்போ சைனசைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய முகப்பகுதிகளில் நம்மளுக்கு வந்து காற்றறைகள் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு கபால எலும்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குழிகள் நம்மளுக்கு இருக்கும். அதில் நார்மலாக நம்மளுக்கு வந்து காற்று மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். அதில் வந்து நம்மளுக்கு நீர் தேங்கிக்கிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம அதை வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைனஸில் நம்மளுக்கு நீர் தேக்கம் வந்து ஏற்பட்டு இல்லை ஒன்று அது வந்து சளி தேக்கமாக கூட இருக்கலாம். அது ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து மூக்கு வழியாக நம்மளுக்கு நீர் வடிகிறது, தும்மல் வந்து ஏற்படுறது, தலைவலி, தலை பாரம் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னா காலையில் தண்ணிக்குள்ளே கை விட்டோன்னே இல்லை பாத்ரூம்குள்ளே ஈரத்தில் வந்து காலை விட்டோன்னே வரிசையாக அடுக்கு தும்மலாக வர ஆரம்பிக்கும். அடுக்கு தும்மல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கிலேருந்து நீர் வந்து பயங்கரமாக ஒரு சில பேர்த்துக்கு ஊற்றும், ஒரு சில பேர்த்துக்கு தார தாரையாக ஊற்றும். தண்ணி வந்து அப்படியே ஊற்றி விட்ட மாதிரி அந்த அளவுக்கு நீர் வடிதல் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பாடியினுடைய உஷ்ணத்தினால தலையில் வந்து ஹீட் ஏறி போய் நீர் வந்து ரொம்ப அதிகரித்து அப்படியே நம்மளுக்கு வந்து ட்ரைன் அவுட் ஆகி நம்மளுக்கு வெளியே வரும். சில பேர்த்துக்கு தும்மல் இருக்கும், அதே மாதிரி இருமல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ஆனால் நீர் வடிதல் வந்து சில பேர்த்துக்கு இருக்காது. நீர் வடிதல் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு நாசல் பாலிப்ஸோ சதை வளர்ச்சியோ ஏதாவது இருந்து அதை வந்து நம்மளுக்கு நீரை வந்து நம்மளுக்கு பிளாக் பண்ணிடும். அதனால் நீர் வந்து வெளியே வடியாமல் அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு முகத்தில் வந்து வீக்கத்தை ஏற்பண்ணி விட்டு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்கிட்டு இருக்கும். அப்போது நம்மளுக்கு தலைவலி, தலை பாரம், ஒரு மாதிரி தலையை வந்து ஒரு 10 பேர் கை வச்சு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை, தலையில் வந்து எதையாவது வச்சு நம்ம அடித்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நம்மளுக்கு வலி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு தலைவலி காணப்படும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் இங்கனக்குள்ளெல்லாம் வந்து சளி இல்லாட்டி வந்து நம்மளுக்கு நீர் ஏதாவது தேங்குச்சு அப்படின்னா இந்த இடத்துல சில பேர்த்துக்கு வந்து டச் பண்ணாவே வலிக்கும், இங்கெல்லாம் டச் பண்ணால் வலிக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஏதாவது குளிர்ச்சியாக சாப்பிட்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னாலும் பல்ல பட்டோடனே பல் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு காது அடைச்சிட்டு காது வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். காதுலேருந்து சில பேர்த்துக்கு சீல் வடிதல் வந்து இருக்கும். கண்ணிலேருந்து நீர் வந்து நிறையா பொங்கி வரும். மூக்கிலேருந்து நம்மளுக்கு நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் குதிக்கிறோம், ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரோம், இல்லை கொஞ்சம் நம்ம வந்து வேகமாக நடக்கிறோம் அப்படின்னாவே தலை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே அந்த மூக்கு பின்பகுதி அந்த கண்ணத்து பகுதிகளெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். மெல்லும் போது ஒரு சில பேர்த்துக்கு வலிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலை சுற்றல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து காதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த காக்லியா தான் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காக்லியாவில் வந்து நம்மளுக்கு நீர் தேக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த செரிப்ரோஸ் ஸ்பைனல் ஃப்ளூயிடை வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்காது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்க்கும்போது இல்லை சைடில் கண்ணை உருட்டி பார்க்குறப்போ கண் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கேயும் நம்மளுக்கு நீர் தேக்கம் ஏற்பட்டது அப்படின்னா கண் வலிக்க ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து நம்மளுக்கு வயிற்றில் மந்தம் ஏற்பட்டு டைஜஸ்டிவ் டிஸ்ஆர்டர்ஸ் ஏதாவது வந்து கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். ஏன்னா அந்த டைஜஸ்டிவ் டிஸ்ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளமே நம்மளுக்கு ஏற்படுது. குடலில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்தம் பிடிச்சி நம்மளுடைய பாடி வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகி அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு சீதளத்தையும் நம்மளுக்கு கிளப்பி விட்டு தான் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாகுது. அதே மாதிரி இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம கட்டாயம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, அதை வந்து நம்ம அலட்சியமாக நம்ம விட்டுறக்கூடாது. எதனால அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் வந்து நாள் பட க்ரானிக்காக நம்மளுக்கு ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்மளுடைய 4 சைனஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சைனஸில் நம்மளுக்கு மியூக்கசல் திக்கனிங், மியூக்கசல் பாலிப்ஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ எடுத்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட் நம்மளுக்கு வரும்.
அப்படிலாம் இருந்தது அப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம வரவிடாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து சைனசைட்டிஸை வந்து நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் எடுத்து கியூர் பண்ணாதான் அந்த மாதிரி பிரச்சனைக்கு கொண்டு போய் விடாது. அதே மாதிரி இன்னொன்று கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு மூக்கில் சதை வளர்ச்சி ஏற்படுறது, மூக்கில் வந்து ஏதாவது பர்ஃபார்மேஷன்ஸ் மாதிரி ஏற்படுறது, மூக்கில் வந்து நம்மளுக்கு தண்டுவடம் நம்மளுக்கு வளைஞ்சு காணப்படுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து அதை கவனிச்சே ஆகணும். அப்படி நம்ம சப்போஸ் கவனிக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து தொடர்ந்து நாள் கூட கூட நம்மளுக்கு அலர்ஜிக் லெவல்ஸும் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஐஜி லெவல்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். 1000, 2000 ஆகும், 2000, 3000 ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு கவுண்ட்ஸ் கூடிட்டே போச்சு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி டிசார்டரும் நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுரும். என்ன அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் நம்மளுக்கு சேர்ந்து வரும்னா ஆஸ்மா தொந்தரவும் நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு நம்மளோட நுரையீரலும் நம்மளுக்கு வந்து சேர்ந்து நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு வேறு ஏதாவது ஆஸ்மா, ப்ராங்கைட்டஸு, இல்லை ஏதாவது க்ரானிக்காக ஏதாவது ஒரு லங் டிசீஸு, இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சைனசைட்டிஸில் வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நாள் பட்டு 10 வருஷமாக, 15 வருஷமாக, 20 வருஷமாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வச்சுருக்காங்க, அப்பப்போ சீசன் வர்றப்போ மட்டும் அது அக்கர் ஆகுது, திரும்ப ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்து அதை சப்ரஸ் பண்ணி வச்சு உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி அடக்கி அடக்கி வைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மியூகோசில் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து கிரியேட் ஆகும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சளி கட்டி தான், சளி வந்து நல்லா உருண்டு திரண்டு கட்டியாகி நம்மளுக்கு மியூகோசிலாம் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அந்த மியூகோசில் மாதிரிலாம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா, சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள், கிரேனியல் நர்வ்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு வந்து ஸ்பைனல் நர்வ்ஸாக இருக்கட்டும், அந்த நர்வ்ஸ் மியூகோசில் வந்து நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு உருவாகுது அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து ஏற்படும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து பின்னாடி அந்த ஸ்பீனாய்ட் சைனஸ்குள்ளெல்லாம் அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கிரேனியல் நர்வ்ஸோ, இல்லை நம்மளுக்கு ஸ்பைனல் நர்வ்ஸ் வர்றதையோ, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு நர்வ்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நம்மளுக்கு கிரேனியல் நர்வ்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். கிரேனியல் நர்வ்ஸ்லாம் நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நர்வ் நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இதை தொடர்ந்து நம்மளுக்கு பெல்ஸ் பால்சி ப்ராப்ளம், முகவாதம் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மியூகோசில் கட்டிகள்னால சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக வலிக்கும், சில பேர்த்துக்கு பின்தலை வந்து வலிக்கும், ரொம்ப தாங்க முடியாத வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். தலைவலியே வந்து 10 வருஷமாக 20 வருஷமாக இருக்குது, என்ன மாத்திரைகள் போட்டாலும் தலைவலி கேட்க மாட்டேங்குது, டெய்லி வந்து ஏதாவது ஏதாவது களிம்புகள் ஏதாவது தடவிட்டு படுத்தால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அந்த மரத்து போக மாதிரியான மெடிசன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அந்த தலைவலியை வந்து சப்ரஸ் பண்ணி வைப்பாங்க. அது என்னதான் மெடிசன் ஆயின்மெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணாலும் திரும்ப அவங்களுக்கு தலைவலி இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மியூகோசில் வந்து சைனசைட்டிஸ் பேஷண்ட், க்ரானிக்காக இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அது உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரியா கவனிக்காம உள்ளுக்குள்ளேயே சளியை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சு ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மியூகோசில் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். மியூகோசில் வந்து சப்போஸ் ஃப்ராண்டல் சைனஸ்லலாம் நம்மளுக்கு, ஃப்ராண்டல் சைனஸ்னால் நம்மளுக்கு நெத்தியில் இந்த இடத்துல இருக்கிறதா நம்மளுக்கு ஃப்ராண்டல் சைனஸ், இங்கெல்லாம் நம்மளுக்கு மியூகோசில் உருவாச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கண் வந்து அப்படியே தள்ளி இங்கிட்டு வந்து காணப்படும். மியூகோசில் வந்து கட்டி வந்து இங்கினக்குள்ள நல்லா பல்ஜாகி வந்துடும். அது பல்ஜாகி வந்துச்சுன்னா அது கண்ணே ஒரு சைடு வந்து நம்மளுக்கு தள்ளி விட்டுரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து முகத்தில் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நிறைய பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி மியூகோசில் எல்லாமே வந்து ஃப்ராண்டல் சைனஸில் ஏற்பட்டு கண் தள்ளி போய் அவங்களுடைய விஷன் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு மியூகோசில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதை வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு அந்த தலைக்குள்ளே தான் இருக்கும், அதை வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்ஜரி பண்ணி எடுத்தால் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் அதனால் உருவாகும். சில பேர்த்துக்கு வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா கண் பார்வை நம்மளுக்கு சரியாக தெரியாமல் போகலாம். உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தலைக்குள்ளே ஸ்பீனாய்ட் சைனஸ்லலாம் இருக்கிறத வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் நம்மளுக்கு விட்டுரும். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மியூகோசில், மியூகோசில் திக்னிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் தேவை கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வேது ஸ்டீம் அந்த மெத்தட் மூலமாகவே நம்ம அந்த மியூகோசில நல்லா கரைச்சி கொண்டுடலாம். அதே மாதிரி சாதாரணமாக சிற்றரத்தை, விராலி மஞ்சள், சுக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா விளக்கோடைய நுனியில்
அந்த தீல வந்து லைட்டாக சுட்டு கருக்கி அதுலேருந்து வரக்கூடிய புகையை வந்து நல்லா உள்ளே இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கபாலம் வரைக்கும் உள்ளே வரைக்கும் நம்மளுக்கு அந்த சைனஸ் வரைக்கும் நம்மளுக்கு போய் அந்த புகை வந்து அப்படியே நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ளே அப்படியே பரவி போக ஆரம்பிக்கும். அது போய் நம்மளுக்கு அந்த மியூக்கசிலாக இருக்கட்டும், மியூக்கசல் திக்கனிங்காக இருக்கட்டும், பாலிப்ஸாக இருக்கட்டும், எதனாலும் நம்மளுக்கு கரைச்சி வெளியேற்றிடும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்காக நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. அதை குடிக்கும் போதும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு க்யூர் ஆகி வந்துடும். சைனசைட்டிஸ்க்காக நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சைனஸ் பத்தி பேசும்போது நாற்பட்ட சைனஸ் வந்துட்டு மியூக்கோஸ் எல்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொன்னீங்க. ஒன்ஸ் மியூக்கோஸ் எல்லாம் மாறிட்ட பிறகு என்ன மாதிரியான தொந்தரவு நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும், அது தீர்வு இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அது முழுமையான தீர்வு இருக்கு. இப்போ மியூக்கோசில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தொந்தரவு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, சில பேத்துக்கு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு ஸ்பீனாய்ட் சைனஸ், அங்கெல்லாம் எத்மாய்டு சைனஸ்லாம் நம்மளுக்கு மியூக்கோசில் நம்மளுக்கு உருவாச்சு அப்படின்னா தலை வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன மாத்திரை மருந்து போட்டாலும் தலைவலி வந்து குறையாது, அந்த மாதிரி இருக்கும். சில பேத்துக்கு அந்த தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் பித்தம் வந்து அதிகரித்து வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். வாமிட்டில் பார்த்திங்க அப்படின்னா சளி சளியாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும், நல்ல வெண்ணிறத்தில் நம்மளுக்கு சளி வெளியேற ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு எம்டி ஸ்டமக்லலாம் வந்து நம்மளுக்கு சளி வெளியேறுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை நிறமாக சளி வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மியூக்கோசில்னால தலை பாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தலையில் ஏதோ ஒரு கல்லை தூக்கி வச்சு எந்நேரமும் நம்ம தலையில் எதையோ ஒரு இதை ஒரு இதை வந்து தூக்கி வச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து நர்வ்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால, பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து பெரிய கட்டி நம்மளுக்கு உருவாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால சரியான அளவில் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு ரத்தோட்டம் வந்து போகாது. இந்த மியூக்கோசல் காம்ப்ளிகேஷன்னால் சில பேர்த்துக்கு முகவாதம் வரலாம், சில பேர்த்துக்கு ட்ரைஜெமினல் நியூராலஜி அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வரலாம். சில பேர்த்துக்கு ஏதாவது கண் நரம்புகள் அதே மாதிரி மூக்கு நரம்புகள் எதையாவது ஒன்று நம்மளுக்கு அழுத்தப்பட்டுச்சு அப்படின்னா பார்வை குறைபாடு, அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வந்து மோப்பத்திறன் வந்து இல்லாதது, சில பேர்த்துக்கு டேஸ்ட் சென்சேஷன் சரியாக தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு மியூக்கோசில் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரான்டல் சைனஸில் இல்லை இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கன்னத்தில் இருக்கக்கூடிய இந்த சைனஸ்லலாம் நம்மளுக்கு பேரானசல் சைனஸ்லலாம் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வீங்கி காணப்படும், இங்கனக்குலாம் நம்மளுக்கு கட்டி இருக்க மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கனக்குலேயும் நம்மளுக்கு கண்ணில் நம்மளுக்கு ஃப்ரான்டல் சைனஸ்லலாம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்ணில் வந்து நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு கட்டி மாதிரி நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு பல்ஜாகி நம்மளுக்கு ப்ரொட்ரூட் ஆகி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்ணுக்கு நடுவில் இந்த மூக்குக்கு கண்ணுக்கு நடுவில்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண் வந்து சைடாக ஒரு புறமாக வந்து நம்மளுக்கு தள்ள ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு மியூக்கோஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா மூக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு வளைஞ்சு காணப்படும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அப்படியே முகம்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி வீங்கி அதப்பாக நம்மளுக்கு காணப்படும், நம்மளுக்கு அந்த மியூக்கோசில் தொந்தரவு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் மியூக்கோசில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து வந்ததுக்கப்புறம்னாலும் நம்ம சிகிச்சைகள் வந்து மஸ்ட்டாக நம்ம எடுத்தே ஆகணும். அது வரவிடாமல் சைனசைட்டிஸ் க்ரானிக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மியூக்கோசில் வந்து மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, 90% வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அலட்சியப்படுத்தாமல் அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குணமாயிரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ஆடாதொடை, குப்பைமேனி, கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் சிற்றரத்தை, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும், கண்டங்கத்திரி இந்த மாதிரிலாம் நிறைய மூலிகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏதாவது ஒரு ரெண்டு மூலிகைகள் வந்து கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு சரியாயிடும். ரொம்ப திரும்ப திரும்ப ரெக்கரண்ட்டாக வருது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு திரும்ப திரும்ப ஆஃபன் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் வருது, அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளுக்கு சைனசைட்டிஸ் வருது, அதே மாதிரி நிறைய காரணங்கள் ஃபேக்டர்ஸ் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. சில பேர் பெட் அனிமல்ஸ் வளர்ப்பாங்க, அதனுடைய ஃபர் நம்மளுக்கு உள்ளே போய் சில பேர்த்துக்கு தும்மல் வரும், அதே மாதிரி சில பேர்த்துக்கு டஸ்ட் அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், சில பேர் வந்து பெயிண்ட்டு பர்ஃப்யூமு இந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் கண்டு சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜி ஏற்பட ஆரம்பிக்கும், சில பேர்த்துக்கு புகை வந்து சேராது, பொல்யூஷன்னால ஏற்படக்கூடிய அந்த புகைகள், அதே மாதிரி பெட்ரோல்ஸ்னால ஏற்பட வரக்கூடிய அந்த புகைகள் அதனால சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், சில பேர்த்துக்கு
வந்து பெட்ல இருக்கக்கூடிய டஸ்ட், ஜன்னல்ல கதவுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ டஸ்ட், சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கார்பெட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க, அந்த கார்பெட்ஸை வந்து சரியா சுத்தம் பண்ணாம போட்டிருப்பாங்க. அந்த கார்பெட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏர்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த கார்பெட்டுக்குள்ள போய் நம்மளுக்கு பிளாக் ஆயிட்டு சில பேர்த்துக்குலாம் அதுலேயும் சில பேர்த்துக்கு வந்து இருமல், அலர்ஜி, தும்மல் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு காரணம், க்ளோஸ்டு காம்பேக்டில் வென்டிலேஷனே இல்லாத ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் ஏசி வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் சில பேர்த்துக்கு வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், தும்மல், அடுக்கு தும்மலாக வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கும் போது ஏதாவது மிளகா நெடி ஏறுறப்போ இல்லை ஏதாவது பவுடர் ஏதாவது நெடி ஏறுறப்போ சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அக்கர் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி எதன் மூலமாவது நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அக்ரவேட் பண்ணி கொடுக்கும், இது மாதிரி எந்த மாதிரி காரணத்தில் நம்மளுக்கு வந்தாலோ, இல்லை சாப்பாடு நம்மளுக்கு டைஜஷன் சரியாக ஆகாமல் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவு வந்தாலோ, இல்லை பாடி வந்து தன்னளவில் ரொம்ப ஹீட் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி அதனால நம்மளுக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவு வந்தாலோ, எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதுக்கான மூலிகை மருந்துகள் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சின்ன சின்ன மூலிகைகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே குணமாயிரும். நாள்பட்ட சைனஸு, க்ரானிக் சைனஸு திரும்ப திரும்ப ரெக்கர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை ஒரு 3 மந்த்ஸ் அளவு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடி வந்துடும், சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கவிதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கவிதா? சிவகாசியிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? எனக்கு 48. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு? மேம் எனக்கு ஒரு 10 வருஷமா சளி ப்ராப்ளம் இருக்கு. காலையில எழுந்திருச்சுமே அடுக்கு தும்மல் மாதிரி வந்துட்டே இருக்கு. எனக்கு மூக்கு செவந்துருது. எனக்கு மூக்கு செவந்து இருக்கு. கை வச்சாலும் எனக்கு ப்ராப்ளம் கொடுக்குது மேம். சரி, ஓகே. 10 இயர்ஸா உங்களுக்கு இருக்கா? ஆமா மேம், எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டோம் அதனால சரியாகல. மூக்குல இருந்து தண்ணி வடிக்கிறது, தும்மல் அடிக்கடி இருக்குது, அது எல்லாமே இருக்கா? ஆமா ஆமா, தல பாரமா இருக்கு, தலைக்கு அதுவும் இருக்கு, காஃப் வந்து சளியும் வருதா வெளிய? ஆமா மேம், சளி ஒரு மாதிரி உங்களுக்கு தண்ணி இருக்குது, தொண்டை வரை உங்களுக்கு எரிச்சுட்டு இருக்குது, சளி வந்துட்டே இருக்கு. சரி, ஓகே. அசோசியேட்டடா உங்களுக்கு வந்து மூச்சு திணறலும் இருக்கு? ஆமா மேம். சரி, ஓகே, இது ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சளி நல்லா வெளியேறதுக்கு, மூச்சு திணறல் எல்லாமே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு கண்டங்கத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டங்கத்திரி மூலிகை வந்து எடுத்து, வேர் வந்து கண்டங்கத்திரி வேர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கிடைச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டங்கத்திரி வேரை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக இடித்து போட்டு தண்ணி ஒரு 5-6 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது 1/4 டம்ளராக வத்தினோடே அதனுடைய எசன்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நல்லா இறங்கினதுக்கப்புறம் அதை வந்து வத்த வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி எல்லாமே உங்களுக்கு நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும். சப்போஸ் வேர் கிடைக்காததில் முழு பிளான்ட்டு, நீங்கள் பச்சை பிளான்ட் கிடைச்சது அப்படின்னாலும் நீங்கள் அதை போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டங்கத்திரி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டங்கத்திரி பழத்தை வந்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நல்லா அந்த நீர்ச்சத்து எல்லாமே போய் நம்மளுக்கு சருகு மாதிரி நம்மளுக்கு இருக்கும், ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி காஞ்சி போயிருக்கும். அதுக்குள்ளே இப்படி ஆட்டினீங்க அப்படின்னா அந்த விதையோடைய சவுண்டு வந்து நல்லா கேட்கும், அதில் பட்டு பட்டு. அந்த ஸ்டேஜில் வந்து அந்த கண்டங்கத்திரி பழத்தை வந்து நல்லா விளக்கு நுனியில் வந்து நல்லா அதை வந்து கருக்குங்க. சுட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நல்ல புகை வரும், அந்த புகையை வந்து நல்லா வாய் வழியா மூக்கு வழியா நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கபாலத்தில் இருக்கக்கூடிய அந்த சளி எல்லாத்தையும் உங்களுக்கு வெளியே இலக்கி கொண்டு வந்துடும். ஏன்னா உட்புறத்தில் இருக்கக்கூடிய சைனஸ், ஸ்பீனாய்ட் சைனஸ், எத்மாய்ட் சைனஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரனசல் சைனஸில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்னீஸ் பண்ணோம், நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு வந்து மூக்கு வழியாக நம்மளுக்கு ட்ரைன் அவுட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். பாரனசல் சைனஸில் உள்ளது, எத்மாய்ட் சைனஸ்லலாம் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்புறம் வழியாக நம்மளுக்கு ட்ரைன் அவுட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். சப்போஸ் உள்ளுக்குள்ள ஏதாவது மியூக்கசல் திக்னிங் அந்த மாதிரி ஏதாவது பிளாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே வந்து ட்ரெயின் அவுட் ஆகி வர முடியாத ஒரு சிரமத்தில் இருக்கும். அப்படி இருக்கப்போ நீங்கள் இந்த வேது பிடிக்கிறது, இந்த ஸ்டீமை வந்து உள்ளே எடுக்கிறது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த மியூக்கசல் திக்கனிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து நல்லா குறைச்சி சப்ரஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சளியோ இல்லை அந்த நீரோ நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வெளியேறிடுச்சு அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், மூச்சு நல்லா ஃப்ரீயாக விட முடியும்,
மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு இருக்காது. இதே இதை வந்து நாம் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இதுக்காக நல்ல சிகிச்சை முறைகளும் இருக்குது. கரெக்டாக அந்த டானிக் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் குடித்தோடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பேசேஜில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான இறுக்கத்தன்மை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, எல்லோரும் மூக்கில் ஸ்ப்ரே அடிக்கிறது இல்லாட்டி வாயில் ஸ்ப்ரே அடித்து நம்ம அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுவோம், இந்த ப்ராங்கஸை வந்து நம்ம டைலேட் பண்ணி விடுவோம். அதே தான் மூலிகை மருந்துகளும் பண்ணும். உள்ளே ஒன் டைம் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சுவாச குழாய் அந்த சுவாச பாதை எல்லாமே நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ஆனால் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவே வந்து தொடர்ந்து ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு கியூர் ஆயிரும். வாழ்நாள் முழுக்க இந்த தொந்தரவுகளும் நம்மளுக்கு திரும்ப வராது. எதனால் நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த தொந்தரவு திரும்ப வராது அப்படின்னா, நாங்கள் வந்து இம்யூனிட்டியை வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுத்துட்றோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் அதனுடைய செயல்திறனை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால அந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரீஅக்கர் ஆகாது. சப்போஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு ஏதாவது தண்ணி மாற்றி குடிக்கிறோம் இல்லை ஏதாவது கோல்டான கிளைமேட்டில் நம்ம வந்து அக்கர் ஆகிறோம், அதனால நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்மளுக்கு அதுவாகவே கியூர் ஆயிரும். நம்ம பாடியே வந்து அந்தளவுக்கு இம்யூனிட்டி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்து அந்த சளி வந்து அழித்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு உடல் வலிமையாயிரும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டானா நார்மலான ஒரு ஹெல்த்தியான உடம்பு. அதே மாதிரி இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது மாத்திரைகள் ஏதாவது போட்டிங்க இல்லை அலர்ஜி மாத்திரை ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு சரியாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து பின்தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இதுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு சரியாகவும் செய்யும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக உங்களுக்கு திரும்ப ரீஅக்கர் ஆகிற சைனசைட்டிஸும் நம்மளுக்கு வராது. க்ரானிக்காக இருக்கக்கூடிய சைனசைட்டிஸையும் நம்ம வந்து நிரந்தரமாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை மருந்துகள் இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலங்கானாவில் 15-க்கும் மேற்பட்ட மருத்துவமனையில் இருக்குது. கர்நாடகாலையும் புதுச்சேரியிலையும் பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் லைசன்ஸோட முறைப்படி தயார் பண்ணுறோம். மூலிகை மருந்துகள் எல்லாத்தையும் சுத்தி பண்ணி தான் தயார் பண்ணுறோம். அதனால உங்களுக்கு 100% எந்த ஒரு பக்க விளைவையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் பாலமாணிக்கம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர் சூலூர். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்வி? ஹலோ. ஹலோ, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு. உங்க வயசு? 72. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? ஐயா வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வயசு 72ங்க. அதாவது வந்து கால் எந்திரிச்ச உடனே காய்ச்சு கூட கபம் வருது. கபம் வருது? அப்நார்மலா வருதா இல்ல? ஏன்னா டெய்லி வந்து நிறைய பேர்த்துக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே கபம் வாயில் வர்றது அது ஒரு நார்மலான விஷயம்தான். பட் டே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மாதிரி வருதா? சளி தொந்தரவு இருக்கா? எழுந்திரிச்சோடனே அதோ உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் அடிக்குதா சார்? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேசுவீங்க. என்ன ஐயா? காலையில் எழுந்திரிச்சோடனே மட்டும் வரும். துர்நாற்றம் எதுவும் அடிக்குதா? ஸ்மெல் அடிக்குதா? சரி, ஓகே. அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, நைட்டு படுக்க போறப்ப இல்லாட்டி ஈவினிங் டைம் இருக்கு பாத்தீங்களா, சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கை நல்லா தோல் நீக்கி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி சுக்கு வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க. மல்லி வந்து 25 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டையுமே நல்லா சுக்கு வந்து அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம். மல்லி மட்டும் லைட்டாக ஒரு பேனில் போட்டு இளவரப்பாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பனை வெல்லம் கருப்பட்டி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலையில் எழும்பி வர்றப்போ அந்த கோழை வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிரும், அது செக்ரீட் ஆகிறது குறைய ஆரம்பிச்சிரும். நேச்சுரலாக வந்து ஒரு சில கோழை வந்து நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி நம்மளுக்கு லைட் டிரான்ஸ்பேரண்ட்டாக நம்மளுக்கு வர்றது நார்மல் தான். அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம
பீனியல் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நம்மளுக்கு உள்ளேருந்து நம்மளுக்கு உள் வழியாக நம்மளுக்கு த்ரோட் வழியாக நம்மளுக்கு இறங்கி வந்து அது தொண்டையில் வந்து நிற்கும். அது காலையில் வந்து நம்ம எப்போவுமே அதை வந்து எக்ஸ்பெல் பண்ணி எடுத்துருவோம். இது நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சப்போஸ் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சோடனே, அது வந்து சில பேர்த்துக்கு வந்து அது வந்து வாய்ஸ் வரதை வந்து அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணி விட்டுரும், இல்லை சில பேர்த்துக்கு அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், அதை காஃப் பண்ணி இருமி இருமி, இல்லை சில பேர் இந்த ஒரு விரலை வந்து தொண்டை வழியாக விட்டு, இல்லை நாக்கு டச் பண்ணுறப்போ அது வந்து வாமிட் மூலமாக சில பேர்த்துக்கு வெளிவரும், அந்த மாதிரி ஏதாவது ட்ரபிள் மாதிரி நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் சொன்னதை வந்து ஈவினிங் டைம் இல்லாட்டி நைட் டைம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்து ப்ராப்ளம் வந்து ஈஸியாக கியூர் ஆயிரும், சரியாயிரும். சப்போஸ் சளி தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், உள்ளுக்குள்ளே மைல்டாக சளி தொந்தரவு இருந்துச்சுனாலும் சில பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வந்து திவ்யா, நான் புதுக்கோட்டையில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே திவ்யா, யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். ஓகே, உங்களோட வயசு என்னமா? எனக்கு 38 வயசு ஆகுது மேம். உங்களோட கேள்வி என்னமா? எனக்கு வந்து சைனஸ் மேடம், தண்ணியில கை வச்சாலே காலையில எழுந்து தண்ணியில கை வச்சாலே மூக்குல இருந்து தண்ணியா கொட்டுது, அடுக்கு தும்ப மாதிரி வருது மேடம். சரி ஓகே, இது எவ்வளவு நாளா இருக்கு? எவ்வளவு நாள்? ஒரு 2 வருஷமா இருக்குமா. சரி ஓகே, வேற ஏதாவது ட்ரபிள் இருக்கா இதோட சேர்த்து? மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா? மோஷன்லாம் நல்லா வருது மேம். தூக்கம்லாம் நல்லா இருக்கா? தூக்கம் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது மேம். நைட்ல மூக்கடைப்பு அந்த மாதிரி ஏதோ இருக்கா? ஆமா இருக்கு மேம். மூக்கடைப்பு சளி ஃபுல்லா நமக்கு இருக்கிறதுனால தான் தூக்கம் சரியா வராது. சரியா, சைனசைட்டிஸ் வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மிளகரெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, மிளகரெண்ணெய் வந்து இது நார்மலாக அந்த மிளகரெண்ணெய் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை பிரதேசங்களில் ஆல்டிடியூட் வந்து 1000-1500 அந்த ஆல்டிடியூட்ல தான் நம்மளுக்கு இந்த செடி வந்து நல்லா காணப்படும், பரவலாக நிறைய நம்மளுக்கு காணப்படும். அந்த பிளான்ட்டினுடைய வேர் ஏதாவது எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இலைகள் ஏதாவது எடுத்துக்கலாம். அதை வந்து எடுத்து நல்லா கஷாயம் மாதிரி நல்லா வச்சு காய்ச்சி ஒரு 50 ml தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அப்படி இல்லாட்டி தேவதாறு மரப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒன்று ரெண்டாக நல்லா இடித்து வச்சுட்டு அதையும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வத்தினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அதுவும் ஒரு 50-100 ml குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் கியூர் ஆயிரும். தேவதார் மரப்பட்டை கஷாயம் வந்து டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வேளை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலும் போதும். அதே மாதிரி அந்த மிளகரணி கஷாயமும் வந்து ஈவினிங் இல்லாட்டி மதியம் உணவுக்கு அப்புறமா வந்து ஒரு 50 ml to 60 ml வயசுக்கு ஏற்ற மாதிரி, சின்ன குழந்தைங்க அவங்களுக்குலாம் சைனசைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 10 வயசுலேருந்து 15 வயசு 20 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ml வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். பெரியவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 ml to 70 ml வரைக்கும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் சளி எல்லாமே நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும், நல்ல இம்யூனிட்டி பவர் நல்லா கூடி வரும். அதே மாதிரி கூடவே சேர்த்து நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வந்து தொந்தரவு ஏற்படுத்தாமல் இருக்கும். நார்மலாக இப்போ சளி பிடிக்குது அப்படின்னாலும் ஒரு 1 or 2 days உங்களுக்கு ஈஸியாக சரியாயிரும். அந்தளவுக்கு பாடி வந்து இம்யூனிட்டி நல்லா பில்டப் ஆயிரும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நசிய சிகிச்சையும் வேத சிகிச்சையும் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சதை வளர்ச்சி மூக்கு இந்த சைனசைட்டிஸ்க்காக பண்ணக்கூடிய வர்ம சிகிச்சையினால் மூக்கு தண்டுவடத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வளைஞ்சிருக்கலாம், உள்ளுக்குள்ளே ஏதாவது போன்ஸ் பர்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னால நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியான வர்ம சிகிச்சையும் வந்து பண்ணி சரி பண்ணி விட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு மந்தத்தினால தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. அந்த மந்தம் வந்து நம்ம வயிற்றில் நம்மளுக்கு சேர விடாமல் குடலினுடைய சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு குடலில் அந்த ஒரு ஃபயர் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அந்த ஒரு ஹீட்டு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அந்த என்சைம் செக்ரீஷன்ஸ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதை பண்ணுறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து மொத்தமாக அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் மொத்தத்தையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும், திரும்ப வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், உங்கள் பேர் மேடம்?
என் பேர் குமரேசன். எங்க இருந்து கால் பண்றீங்க குமரேசன்? நான் படத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு? வயசு 25 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே. வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு? தலையெல்லாம் பாரமா இருக்கு, சளியா வந்து மூக்குல சளி வருது. ஆமா மேடம், தண்ணியா வருது மேடம். தண்ணியா வருது. தும்மல் இருக்கா தண்ணி வரதுக்கு முன்னாடி? எப்பயாவது வருது மேடம். சரி ஓகே. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற எதுவும் பிரச்சனை இல்ல மேடம். தலை பாரம் இருக்கு. தலை வலி இருக்கா? தலை வலி எப்பயாவது தான் மேம் வருது. பசி நல்லா இருக்கா? பசி எடுக்குதானே சாப்பிட முடியல மேடம். பசி எடுக்குதானே சாப்பிட முடியல. வயிறுச்சல் நெஞ்சரிச்சல் எதுவும் இருக்கா? வயிறுல கொஞ்சம் புண்ணு புண்ணா இருக்குது மேடம். சரி ஓகே. எரிச்சல் எதுவும் இருக்கா வயிறுல? அதெல்லாம் இல்ல மேடம். காரம் சாப்பிட்டா? காரம் சாப்பிட்டா எரியுது மேடம். வாயில புண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா வயிறுக்குள்ளயும் புண்ணு இருக்கும். சரியா? சளி தொந்தரவு தான் இருக்கு. இது அப்படியே நீங்க விட்டீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆயிரும். வாய்ப்புண்ணு அந்த மாதிரி இருக்கு, நம்மளுக்கு வயிறுல நம்மளுக்கு எரிச்சல் எல்லாமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இது பண்ணுங்க. சீரகம் இருக்கு பாத்தீங்களா, சீரகம் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்படியே நல்லா இன்டர்னலாக வந்து குடிச்சிருங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் குடிச்சிங்க அப்படின்னாவே போதும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு அந்த வாய் புண்ணும் உங்களுக்கு சரியாயிரும், அதே மாதிரி வயிறில் இருக்கக்கூடிய புண்ணும் உங்களுக்கு சரியாயிரும். காரம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு எரிச்சல் வந்து இருக்காது. புண்ணை வந்து அந்த சீரகம் வந்து பவுடர் பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து புண்ணை வந்து நல்லா ஆற்றி கொடுத்துரும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். தலை பாரம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குப்பமேனி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த இலையை வந்து நல்லா அரைச்சி நல்லா அந்த நெத்தி பகுதியில் மட்டும் நல்லா 10 மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து தலை பாரம் சரியாயிரும். தலைவலி இருந்துச்சு அப்படின்னாலும் சரியாயிரும். ஒரு 10-15 மினிட்ஸ் மட்டும் வச்சு போட்டுருங்க. அப்படி இல்லாட்டி வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, சுக்கை வந்து எடுத்து நல்லா பவுடர் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு சுக்கை வந்து நல்லா லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் ஊற்றி நல்லா வந்து அதை பிசைஞ்சு கொஞ்சம் நல்லா ஈரப்பக்குவமாக நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நூல் நல்லா அந்த மெழுகுத்திரிக்கு நடுவுலலாம் வந்து ஒரு நூல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நூல் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு எடுத்து அதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய நூல் அதை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அந்த சுக்கு நீங்கள் நீரில் பிசைஞ்சு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் எடுத்து பரப்பி வச்சு அதில் வந்து அந்த அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சு கொஞ்சம் அப்படியே திரித்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சுக்கு பொடி எல்லாமே வந்து கொஞ்சம் கொலாய்டலாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அந்த திரியில் வந்து நல்லா சுற்றி அந்த திரியை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்லா திரித்து எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நல்லா நிழலில் ஒரு 10 ஸ்டிக் இல்லாட்டி 15 ஸ்டிக் மாதிரி அதை வந்து செஞ்சு எடுத்து நிழலில் உள்ளறதை காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் அந்த தலை பாரம் தலைவலி இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறப்போ அந்த ஸ்டிக் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து நல்லா விளக்கு நுனியில் நல்லா அதை வந்து அதை நல்லா எரிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை வந்து நல்லா உள்ளே இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னாலும் தலை பாரம்லாம் நம்மளுக்கு ஈஸியாக சரியாயிரும். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலையும் சைனசைட்டிஸ்க்காக நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, தலை பாரத்துக்கும் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? நான் என் பேர் வந்து அம்மு. எங்க இருந்து கால் பண்றீங்க அம்மு? நாங்க வந்து பெரியபாளையம் சைடு பண்றோம், பெரியபாளையம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? மாமியாருக்காக மேம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்க மாமியாரோட வயது என்ன? 53 மேம். பேசலாமா? அம்மா வணக்கம். மேம் வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா என்ன தொந்தரவு இருக்கு? மாமியாருக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு மேம், அப்படியே சொரிஞ்சிட்டே இருக்காங்க, ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அங்கங்க அப்படி இது ஆயிட்டு இருக்கு. சரி, எவ்வளவு அலோசின்ஸ் எல்லாம் சோப் எல்லாமே கிளியரே ஆக மாட்டேங்குது. படர்தாமரை மாதிரி இருக்கா? ஆமா மேம், அதாவது சொரிஞ்சிட்டு வேற இடத்துல வந்தா கூட அந்த இடத்துல வந்துருது. சரி ஓகே, படர்தாமரை தான். அதுலேருந்து எதுவும் தோல் உறுதல் செதில் உதறுதல் மாதிரிலாம் இருக்கா? அப்படி இல்லை. அப்படிலாம் இல்லை மேம். சரி, படர்தாமரை தான். சரியா,
இது வந்து ஒரு ரிங் வார்ம் இன்ஃபெக்ஷன் தான். பிளட்ல வந்து நம்மளுக்கு கிருமிகள் இருக்கிறதுனால அப்படியே படப்படையா நம்மளுக்கு சின்ன படை ஃபர்ஸ்ட் உருவாகும், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி விரிஞ்சு நம்மளுக்கு பெருசா நம்மளுக்கு வந்து செவந்து காணப்படும். ஓரத்துல வந்து வரம்பு மாதிரி பார்டர் மாதிரி நம்மளுக்கு அப்படியே ஓரத்துல சுத்தி நம்மளுக்கு இருக்கும் அந்த படர் தாமரை சொல்லுவோம். அப்படியே தாமரப்பூ மாதிரி நம்மளுக்கு செவப்பா செக்க செவேர்னு இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன்லாம் ஆச்சு அப்படின்னா செவந்து காணப்படும் சரிங்களா, அது படர் தாமரைன்னு சொல்லுவோம். ஆறு ஆற பேச்சஸ் வந்து ஒரு மாதிரி கருமை நிறமாக மங்கி போய் நம்மளுக்கு மாறி வரும் நம்மளுக்கு. அப்போ இது வந்து நம்ம படர் தாமரை தான். படர் தாமரைக்கு வந்து நல்ல சிகிச்சை முறைகள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது, ஈஸியாக சரி பண்ணிடலாம். நிறைய பேர் படர் தாமரை பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சொரிஞ்சு சொரிஞ்சு தொடை இடுக்குள்ளெல்லாம் நிறையா வர வச்சுருவாங்க, அது அப்படியே அவங்களுக்கு வருஷக்கணக்காக வச்சுட்டே இருப்பாங்க. ரெண்டு வருஷம், மூணு வருஷம், நாலு வருஷம், அஞ்சு வருஷம், பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கூட இந்த படர் தாமரை ப்ராப்ளமாக கியூர் பண்ணாமல் ரிப்பீட்டடாக அக்கர் ஆகிற மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பிளட்டு நல்லா இம்ப்யூரிட்டியாக இருக்கும், பிளட் சரியாக ப்யூரிஃபை ஆகாமல் தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வந்து நம்மளுக்கு அழியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ நாளாக நம்மளுக்கு ஸ்டாக்னண்ட்டாக நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் மந்தில் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த படைகள் எல்லாமே நம்மளுக்கு வாடி போய் நம்மளுக்கு மாறிடும். கருமை நிறமாக நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி நம்மளுக்கு புண்ணு நம்மளுக்கு மாறிச்சு தழும்பாச்சு அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டட் பேச்சஸ் மாதிரி உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு மூணு மாதம் கழித்து தோல் நிறத்துக்கு நார்மலான உங்களுடைய இயற்கையான தோல் நிறத்துக்கு அந்த படைகள் எல்லாமே மாறி கலர் சேஞ்ச் ஆகி நார்மல் ஸ்கின் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அந்தளவுக்கு நாங்கள் வெளியே எக்ஸ்டர்னல் ஆயில் அப்ளிகேஷன்ஸும் ஆயின்மெண்ட்டு மேலே வந்து தேய்ச்சி குடிக்கக்கூடிய அந்த குளியல் பொடி இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுப்போம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும். தற்சமயத்துக்கு அரிப்பு இதெல்லாமே வந்து நமைச்சல் எல்லாமே இருக்காமல் இருக்கிறதுக்காக பரங்கி பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பரங்கி பட்டையை நல்லா பாலில் வேக வச்சு அதை வந்து நிழலில் உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா இடித்து பவுடராக்கி திரும்ப பால் ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே துணியை வந்து வேடு மாதிரி கட்டி அது மேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பொடி எல்லாத்தையும் போட்டு அந்த பால் நல்லா மூடி வச்சுருங்க. பால் நல்லா ஹீட் ஆகும், அந்த பால் ஆவியில் வந்து நம்மளுக்கு அந்த பொடி நல்லா வெந்து நல்லா சூரணம் வந்து நல்லா பக்குவமாக ஆயிரும். அதை வந்து திரும்பவும் நிழலில் உலர்த்தி காய வச்சு எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு டெய்லி வந்து பால்லையோ இல்லை சுடு தண்ணிலேயோ வந்து ஒரு ஸ்பூன் அளவு காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க சாப்பிட்டதுக்கு பிற்பாடு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படர் தாமரை எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு படர் தாமரையில் வந்து கிருமிகள் அழிக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து சிவனார் வேம்பு இல்லாட்டி வேம்பு நிலவேம்பு இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் ஆடாதொடை இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் ஆடு தீண்டா பாலை இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய போட்டு நாங்கள் கஷாயமாக டானிக்காக நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்போ நல்லா நம்ம ரத்த அணுக்கள் நல்லா புது ரத்த அணுக்கள் உற்பத்தியாகி பழைய ரத்த அணுக்கள் எல்லாம் கழிஞ்சு உடம்பை விட்டு நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிளட் நல்லா ப்யூரிஃபை ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா படர் தாமரை ப்ராப்ளம் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டடாக வராது. அந்த மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஃபோன் நம்பர் கேட்டு கரெக்டாக கால் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் எங்கள் மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது அப்படின்றத அட்ரஸ் கேட்டிங்க அப்படின்னா தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கட்டி கட்டலிங் பேஃப் மியூ ஆல்.